வெல்கம் டு மியாஸ் பியூட்டி ஹண்ட். தலையில் நீர் கோர்த்து கொள்ளுதல், தலை பாரம், தலைவலி இதுக்கான உடனடி தீர்வை பற்றி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் போதுமான அளவு நீர் ஊற்றிட்டு வேப்பிலை உங்களுக்கு தேவையான அளவு உருவி போட்டுருங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சள் சேர்த்து அடுப்பில் வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிக்கிறது உங்களுக்கு தெரியும், தெரியலன்னா நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஆவி பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுடுங்க. ஆனால் திறக்கக்கூடாது, மூடியே இருக்கட்டும். ஒரு பெரிய பெட்ஷீட், அதாவது உங்கள் உடம்பு வந்து நல்லா கவர் பண்ணணும் அந்த பெட்ஷீட், ஓகேவா? இப்போ வந்து முட்டுக்கால் போட்டுட்டு அந்த ஆவி பாத்திரம் முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ வந்து யாரையாவது உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு அந்த பெட்ஷீட் ஃபுல்லாக, அதாவது வெளிக்காற்று வந்து உள்ளே படவே கூடாது, பட்டுச்சுன்னா அந்த ஆவி பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த காற்று உள்ளே போகும்போது சீக்கிரம் ஆறி போயிடும். அதனால் வெளிக்காற்று வந்து உள்ளே வராத அளவுக்கு நல்லா வெளியில் யாராவது உங்களுக்கு வச்சுக்கோங்க ஒரு பர்சன். இப்போது அந்த ஆவி பாத்திரத்தோட மூடியை திறந்துட்டு உங்கள் நெத்தி பகுதியை காட்டுங்க. உங்கள் நெத்தியில் ரெண்டு சைடு, ஓகேவா, லெஃப்ட் சைடு நெத்தி, ரைட் சைடு நெத்தி ரெண்டுமே காட்டுங்க. காமிச்சிட்டு அடுத்தது வந்து நல்லா அந்த ஆவியோட வாடை இருக்கு இல்லையா, அதை நல்லா சுவாசிங்க உள்ள. இப்போ ரெண்டு காது பகுதி காட்டணும், நல்லா காதை சாய்ச்சி காட்டுங்க. ஹீட் அப்படியே காது வழியாக போகணும், ஓகேவா? இப்போது நாக்கு வந்து நல்லா நீட்டி வெளியில் நீட்டி ரெண்டு சைடு நாக்கையும் காட்டுங்க. நாக்குக்கு பேக் சைடு எல்லாமே நல்லா நீட்டி அப்படின்னு பண்ணுவோம்ல அப்படி, ஓகேவா, அப்படி காட்டுங்க. அது வந்து இந்த தலைப்பகுதியில் அந்த மிடில் ஆஃப் த ஹெட் இருக்கு இல்லையா, நடு மண்டை, அந்த இடத்துல வந்து காட்டுங்க. அங்கே தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் அந்த நீர் வந்து உள்ளே இறங்குற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த இடத்த நல்லா காட்டுங்க. அப்புறம் உங்கள் சென்னி பகுதி, ரெண்டு தலையோட காது பக்கத்தில் இருக்கு இல்லையா, காதுக்கு மேலே இருக்க பகுதி, தலையில் இருக்க பகுதி, அந்த ரெண்டு சைடும் நல்லா காட்டுங்க. ஆவி பிடிக்கும் போது மேக்ஸிமம் நாக்கை நீட்டி வந்து ஆவி பிடிங்க, ஓகேவா? வாய் வந்து மூடி இருக்காதீங்க. கண்ணை மட்டும் வந்து திறக்கக்கூடாது, கண்ணை வந்து நல்லா கெட்டியமாக மூடிக்கோங்க. எப்போவுமே ஆவி பிடிக்கும் போது கண்ணை மட்டும் திறக்கக்கூடாது, சரியா? நாக்கு மட்டும் நல்லா பிளந்து பிளந்து ரெண்டு சைடும் காட்டுங்க. நல்லா வந்து அந்த வாடையை வந்து உள்ள சுவாசிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து இப்போது போதும், நல்லா வேர்த்துருச்சு அப்படின்னும் போது டவல் வச்சு நல்லா தொடச்சிடுங்க. உங்கள் ஃபேஸ் பார்க்க நல்லா சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். காரணம், வேர்வை மூலமாக வந்து நம்மளுக்கு அந்த தேவையில்லாத அசடெல்லாம் வெளியேறிடுச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களோட ஒர்க் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எப்போ தலைவலி, எப்போ தலைபாரம், நீர் கோர்த்து கொள்ளுதெல்லாம் வந்தாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், சரியா? தலைவலி வர காரணம் என்ன? சரியான நேரத்தில் நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடாததுனால, உடம்புல போதுமான அளவு நீர் சத்து இல்லாததுனால, நம்ம உட்கார்ற பொசிஷனோ இல்லை படுக்கிற பொசிஷனோ தலை சரியாக வச்சு படுக்காததுனால, இதெல்லாம் வந்து தான் வந்து தலைவலி வர காரணம். தலை பாரம் வந்து நம்ம ஒரு அளவு தான் நம்மளோட பிரெயின் வந்து யோசிக்கும், ஓகேவா? அதுக்கு ரொம்ப நம்ம வந்து வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்களேன், போதுமான அளவு தான் அதில் வந்து தேங்காய் அரைக்க முடியும். ஓவராக அரைச்சா என்ன ஆகும், வெளியிலலாம் சிந்திரும். ஸோ அதே மாதிரி தான், ஓகேவா, ஓரளவு நம்மளுக்கு எவ்வளோ சிந்திக்க முடியுமோ அவ்வளோதான் வந்து நம்ம யோசிக்கணும். அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிடவும் கூடாது, அளவுக்கு அதிகமாக வந்து யோசிக்கவும் கூடாது, சரியா? எப்பவுமே ரிலாக்ஸாக இருங்க. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கொஞ்சம் யோசிக்கலாம், ரொம்பலாம் யோசிக்க வேணாம். எது நடந்தாலும் நடக்கட்டும், எதுனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், நம்மளால் முடியாதது ஒன்றுமே கிடையாது, ஓகேவா? ஸோ ரொம்ப கேஷுவலாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க, உங்களுக்குன்னு ஒரு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க, அதில் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்யுங்க. இப்படிலாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தலைவலி, தலைபாரம் இப்படிலாம் ஒன்றுமே இருக்காது. உங்களோட ஹெல்த்தை நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சு வாழுங்க, ஹெல்த் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வெளியிலலாம் வீக்லி ஒன்ஸ் போயிட்டு வாங்க. ஸோ இப்படிலாம் போனீங்கனாலே பாடி வந்து ஆக்டிவாக இருக்கும், நல்லா ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, ஓகேவா? டூ வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி, ஓகே? எதை பற்றியும் கவலையே படாதீங்க, ஜாலியாக இருங்க. நீங்கள் ஜாலியாக இருந்தாலே உங்கள் மைண்ட் ஜாலியாக இருக்கும், ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஒரு நோயுமே வந்து உங்களை அண்டாது, சரியா? ஸோ நான் சொன்ன டிப்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் மியாஸ் பியூட்டி ஹட். தேங்க்யூ.